வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பர்த்டே டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் மியூட் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கு நல்லா இருக்குது அப்படின்னா இதே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வெறும் 14 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோமோக்கின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ ரைட் சைடே கீழே பாருங்கள், ரெண்டு செட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து கீழே வந்து உங்களுக்கு 50 இருக்கும், அதை மட்டும் 60 வந்து கொடுத்துட்டு இப்போது டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டூ பேக் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் வந்து லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1ன்றது வந்து டெக்ஸ்ட் எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த 1ன்ற டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜே கரெக்டாக ட்ரிம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணுங்கள், ஏன்னா 1 லெட்டர் வரி கரெக்டாக வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு இங்கே 2 ஆரம்பிக்கும். ஸோ அதனால் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு செகண்ட் எகைன் ஒரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டூ பேக் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த 2ன்ற லெட்டர் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ன்றது முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் கரெக்டாக 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு பிக்குமே கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டூ பேக் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த 3ன்ற டெக்ஸ்ட் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எகைன் வந்து பிக்கை வந்து 1 by 1 ஃப்ரேம் ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டூ பேக் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேலே அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ரேமே அதே மாதிரி தான். ஸோ ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல முடியுது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இப்போ ஆட் பண்ண இந்த இமேஜோட ஸ்டார்டிங்கே வந்துருங்க. ஏன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கிட்ட வந்துட்டு எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பேலன்ஸ் 1 ஃப்ரேம் இருக்குது அங்கே கீழே. ஸோ அதுலேயும் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸை வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டூ பேக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பிக்கை வந்து இந்த ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு இதையும் ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் லேயர் ஐக்கான் அந்த இமேஜ் முடியறதால வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டூ பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ லைட்டாக வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே எங்கே முடியுது அப்படின்றது. ஸோ நம்ம ஃப்ரேம்ஸ் பை ஃப்ரேமாக ஆட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வீடியோஸ் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து முடியுது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் அந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பேலன்ஸ் நம்ம எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு
கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ எகைன் அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிவிட்டு எகைன் இப்போ பார்த்தீங்கன்னா 1 பிக்கு பேலன்ஸ் 1 ஃப்ரேம் இருக்குது. இதையும் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இதையும் லைட்டாக இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 14 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருக்குது. இப்போ வந்து நம்ம 14 செகண்ட்ஸுக்கும் கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையாகவே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்கு வந்து நல்ல சூப்பராகவே வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோவில் ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போது கரெக்டாக வந்து ஒரு 6 செகண்ட் 5 செகண்ட் கிட்ட வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வரனால இந்த இடத்துல கரெக்டாக 5.99 செகண்ட் கிட்ட வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே என்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனும் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ஹாப்பி பர்த்டே அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லுக்காக வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த லைட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஆகிடும். அப்படியே அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ஈஸியாக வந்து மேக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ வந்து நீங்களும் க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அகைன் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்குது. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் ஆடியோ இருக்குது. ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.